ஹலோ கேமர்ஸ், ஜூன் மந்த் பிளேஸ்டேஷன் ப்ளஸில் வரக்கூடிய ஃப்ரீ கேம்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா மந்த் மாதிரியும் இந்த மந்த்தும் மூணு கேம்ஸ் வரப்போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு கேம் பற்றின அப்டேட்டும் இருக்குது. ஸோ இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 7th உங்களுக்காக அவைலபிள் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் மே மந்த் ரிலீஸ் ஆன கேம்ஸை இன்னும் டவுன்லோட் பண்ணலை, அதாவது கிளைம் பண்ணலை அப்படின்னா வந்து ஜூன் 7th பண்ணிவிடுங்க. ஏன்னா ஜூன் மந்த்துக்கான கேம்ஸ் வந்துடும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கேம் ஜூன் மந்த் பிளேஸ்டேஷன் ப்ளஸில் கிளைம் பண்ண வேண்டிய காட் ஆஃப் வார் 4. ஸோ காட் ஆஃப் வாரை பொறுத்த வரைக்கும் பிளேஸ்டேஷனுடைய ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் கேம்னு சொல்லலாம். ஸோ இந்த கேம் ஏன்டா இப்போ தராங்க அப்படின்னு கேட்டால், கூடிய சீக்கிரமே காட் ஆஃப் வார் ராக்னராக் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த காட் ஆஃப் வார் 4 ஒரு சீக்வல் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி தான் அந்த கேம் வந்து முடிய போகுது. ஸோ அதனால் மேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை எல்லோரும் விளாட்ணுன்னு ப்ளே ஸ்டேஷன் நினைக்கிறாங்களா என்னன்றது தெரியல. ஸோ நீங்கள் இன்னும் ஒருவேளை இந்த கேமை விளாடல அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிளைம் பண்ணி விளாடுங்க. ஒருவேளை நீங்கள் நிறைய தடவை விளாண்டிட்டீங்க அப்படின்னாலுமே காட் ஆஃப் வார் ராக்னராக் வர்றதுனால ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. ஸோ காட் ஆஃப் வாரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேறு லெவல் பசில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். ஸோ நம்ம கிரிட்டோஸ் கிரீக் மித்தாலஜியில் இருக்கிற எல்லா காடையும் போட்டு தள்ளிட்டு இப்போ நார்ஸ் மித்தாலஜிக்குள்ளே வந்திருக்காரு காட் ஆஃப் வார் 4. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தோரோட சன்ஸையுமே பிடிச்சி வேறு லெவலில் வம்பிழுத்துட்டுருக்காரு. காட் ஆஃப் வார் ராக்னராக்ல மேபி தாரையுமே வந்து சம்பவம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் கேம். ஸோ இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டேஷன் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல மூவ் மாதிரி தான் தெரியுது ஃபியூச்சர் பிஎஸ் ப்ளஸுக்குமே. அடுத்த கேம் நிக்கலோடினுடைய ஆல் ஸ்டார் பிராவல். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பிராவல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம்ஸை விளாண்டுருப்போம். ஸோ ஒரு பிளாட்ஃபார்மர் 2D டைமென்ஷனல் கேம் தான் இந்த கேம். ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய நிக்கலோடினில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ இந்த கேம் நீங்கள் வந்து பே பண்ணி விளாட்ற அளவுக்கு பெரிய கேம்ஸா அப்படின்னு கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா மேபி கொஞ்சம் குட்டி குட்டி பசங்களுக்கு இந்த கேம்ஸ் வந்து பிடிக்கும். ஸோ பிஎஸ் ப்ளஸில் இந்த கேம் அவைலபிள் இருக்குன்றப்ப கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மர் கேமை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் கேமும் ஒரு பிராவல் கேம் தான். ஸோ அடுத்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ டூ ஷினாபி ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா அனிமே லவ்வர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு கேம்னு சொல்லலாம். ஏன்னா நருட்டோ அப்படிங்கிற ஒரு அனிமே சீரீஸ் ரொம்பவே ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இது ஒரு பிராவல் கேம்னு சொல்லியாச்சு. ஸோ ஈவன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்மர் கேமும் கூட. இந்த கேமில் உங்களுக்கு நிறைய ஃபைட் டெக்னிக்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நருட்டோ ஷினோபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டரை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ உங்களோட கேரக்டர் அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைட்டிங் டெக்னிக்ஸுமே ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகாமல் இந்த கேம் டெவலப்பர்ஸ் கம்பெனி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த வீடியோவில் கிராண்ட் தீ ஃபோட்டோவுடைய ஆன்லைன் மோட் இப்போ ப்ளேஸ்டேஷன் 5 அவைலபிள் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த மந்த் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக அவைலபிள் இருக்கிறதா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணணுன்னா பே பண்ணி தான் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு வேளை ப்ளே ஸ்டேஷன் 5 கன்சோல் வச்சுருக்கீங்க, இன்னும் நீங்கள் இந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணல அப்படின்னா சீக்கிரமாக போய் கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கேமிங் அப்டேட்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு காத்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீஷர் கேமர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக வீடியோஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நிறைய தமிழ் கேமர்ஸ் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஃபாலோ சோஷியல் டிஸ்டன்சிங். இதே மாதிரி ஒரு வேற லெவல் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.